மாதிரி ஆயிச்சா வந்து இல்ல இப்பதான் இல்ல வந்தத நான் உடனே சொல்லிறேன் நீங்க எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே நான் அதை எப்படி இருந்தாலும் டாக்கிள் பண்ணி நான் கூட வாழ்ந்துருவேன் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் யாரு என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு ஏன்னா நீங்க தான் கூட வாழ போறீங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலிலாம் கிடையாதுங்க லோ கிளாஸுக்கும் மிடில் கிளாஸுக்கும் நடந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அதுதாங்க லோ கிளாஸ் வாழ்க்கையும் வாழ முடியாமல் மிடில் கிளாஸ் வாழ்க்கையும் வாழ ஒரு கஷ்டம் இருக்கும் பார்த்தீங்களா அதுதாங்க உண்மையாக சொல்கிறேன் இது நான் உங்களை சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் உங்களை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசினதில்லை என்னன்னு தெரியல இங்கே எல்லோரும் பேசினாலே என்ன தெரியல எனக்கே பேசணும் போல தோணுது உண்மையாக எங்கள் குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க பார்த்தேமா தையெல்லாம் தச்சு கொடுப்பாங்க நான் 12வது தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கலாம்லாம் சொன்னார் ஆனால் நான் என்ன சொன்னேன் எங்கள் அப்பா காசில் எனக்கு படிக்கிறதுக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலாக சரி படிக்கலையே நமக்கு இந்த டிவிலாம் வந்தால் பெரிய ஆளாயிடலாம் டிவியில் நிறைய பேர் பார்க்குறோம்ல எப்படியோ தச்சு தட்டு மாதிரி கலக்கு போதியார் ஃபைனல் ஜெயிச்சிட்டேன் ஏன்னா எங்களை மாதிரி பசங்களை ஜெயிக்க முடியாது லைஃப்பில் நாங்கள் ஜெயிச்சது இல்லையா கலக்கு போதியார் ஃபைனல் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சா எல்லோரும் ஆகா ஓ நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஜெயிச்சு நான் முதல் முறையாக கஷ்டப்பட்டேங்க உனக்கு எப்படா டைட்டில் கொடுத்தாங்க உனக்கு ஏன்டா டைட்டில் கொடுத்தாங்க நீ என்ன டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு நீ பார்க்குறவங்கள கேட்டாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நீ டைட்டில் ஜெயிச்சு எனக்கு வயிறு எறியுதுறான்னு சொன்னாங்க அப்போ நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே நம்ம தான் சின்ன வயசாச்சே பிளட் ஆச்சே ஏதாவது பண்ணுமே அப்படியே பண்ணும்போது எல்லாரும் கைத்தட்டில் தான் ஆரவாரமாக குளிப்பாங்க நான் டீலெல்லாம் குளிச்சுக்கிறேங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது சுட சுட டீயெல்லாம் எடுத்து கூட என் மேலே ஊற்றிருக்காங்க நீலாம் என்னடா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைடில் கூட்டு போயிட்டு கூட நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா எனக்கு ஆசை தான் முடிகளெலாம் வெட்டிக்கின்னு அப்படி ஷாருக்கான் மாதிரி நந்து போனோம் எங்கள் அப்பா அம்மா பார்த்து சந்தோஷம் போனோன்னு ஆசை தான் துட்டு யார் தருவா யாருங்க தருவா யார் தருவா எங்களை மாதிரி பசங்களாம் எடுத்த உடனே மேலெலாம் வர முடியாதுங்க செருப்பு இருக்குது தெரியுமா செருப்பை ஒரு வருஷம் யூஸ் பண்ணால் தேஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேஞ்சி தாங்க வரணும் அன்னைக்கு முடிவு பண்ணேன் நம்மளும் பேசி காமெடி பண்ணோம் அதுக்கு ரெண்டுமே பேராது சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இன்றைக்கி ஏதோ நாலு நல்ல மனசுங்க காரங்க நம்மளை பார்த்து வராம்ப்பா வராம்ப்பான்னு சொல்லிட்டு நாலு பேர் கேட்குறாங்க இதான் என் மூஞ்சி இதுதான் என் ரேஞ்சி பிடிச்சிக்குன்னா சொல்லுங்க அவங்க காம்பினேஷனை பற்றி யாரும் பேர் திட்டுவாங்க கொல்லுவாங்க நிறையா இருக்கும் நீங்கள் மனசை தட்டிட்டீங்க ஓகேண்ணா சொல்லுங்கள் உடனே ஒத்துக்கிறேன் இல்லைன்னு வைங்களேன் பைக் எடுத்துன்னு போயிடுவேன் ஏன் கேளுங்களேன் நின்னீங்கன்னே ஆயுதா கல்லையும் தண்ணி வர தெரியும் பைக்ல போனா அழுவு அப்படியே காத்துல பறந்துடும் பாத்தீங்களா எல்லாம் போயிடுவேன் பேசுறது இல்ல ஓகே.